நெஞ்சம் மறப்பதில்லை சினிமா வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ண போதுன்னு சொல்லலாம். அதுவும் யாரால? த ஒன் அண்ட் ஒன்லி மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா பல ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்காப்புல. அந்த வரிசையில் இப்போ ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி வி வில் பி ரிலீசிங் அவர் ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஈவன் பிஃபோர் த மூவி ரிலீஸ். ஹேஷ்டாக் நெஞ்சம் மறப்பதில்லைன்னு போட்டிருக்காங்க. செல்வராகவனையும் டேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு செல்வராகவன் ரீட்வீட் பண்ணி சூப்பர் எக்ஸைட்டட் அப்படின்னு ரிப்ளையும் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. யுவன் சங்கர் ராஜாக்கு இந்த வருஷத்தில் இன்னொரு பெரிய படம் என்னன்னா கொலையுதிர் காலம். இந்த படத்துல நயன்தாரா லீடா நடிக்கிறாங்க. பில்லா டூக்கு அப்புறம் சக்ரி டோலட்டியும் யுவன் சங்கர் ராஜாவும் இணைகிற படம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. படத்தோட ஷூட் வந்து லண்டன்ல ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு மத்தியில சக்ரி டோலட்டி ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காப்ல, கெட் ரெடி டு ஷூட் கொலையுதிர் காலம் வித் மை நியூ எபிக் டபிள்யூ கேமரா ஃப்ரம் ரெட் சினிமாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பிலிம் ஷூட் அட் 8K ரெசல்யூஷன் போட்டிருக்காப்ல. யாரெல்லாம் நெஞ்ச மறுப்புதலை ஒரிஜினல் பிஜிஎம் ஸ்கோரை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குறிப்பா பிஹைண்ட்வுட்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாட்டாதான் பாடணும்னு தோணுதே, ஆனா பாட முடியல, லிரிக் வரல, டியூன் வரல, மியூசிக் வரல, ஒரு பீப்போ. ஏண்டா இல்ல சாங்கா பாடி சப்ஸ்கிரைப் பண்ணலானே? அப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. வேற எப்படி இனிமே இந்த தம்பி இப்படி பாட வேணாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எங்கள் வீடியோக்கள்.